எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னா, பிரியாணியோட சைடிஷான கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மெட்ராஸில் எல்லா பிரியாணி கடையிலையும் இந்த கத்திரிக்காய் தொக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது சென்னை ஸ்டைலில் தான் நம்ம பண்ண போகிறோம். அடடா, இவ்வளோ நாள் நம்ம கத்திரிக்காய் தொக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் சரியாக வரலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறதுல ஒரு மாஸ்டர் ஆயிடலாம். ஓகே, இனி நம்ம கிச்சனுக்குள்ளே போனால் வாங்க கத்திரிக்காய் தொக்கு செய்கிறத பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டியில் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி வடைச்சட்டியை காய வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு. நம்ம இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம கடுகு வெடிக்கிறதண்டிக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம இப்போ ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு கால் டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன், வெள்ளைப்பூடு கொஞ்சம், கருவேப்பிலை நல்லா கை நிறைய அள்ளி போடுங்க. இதில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய், நான் வந்து ஒரு 9 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் ஆட் கத்திரிக்காய் இப்போ ஒரு 75% நல்லா வதங்கிருச்சு. இதில் நாம் ஒரு 1.5 தக்காளி ஆட் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 மஞ்சத்தூள், 1 கத்திரிக்காய் லைட்டாக அமைக்க பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்கும். அப்படி அமுங்குதுன்னா ஓரளவு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். கல் மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் வேக வச்சுட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு, இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது வதங்கவும் இதில் கொஞ்சம் புளித்தண்ணி ஆட் பண்ணணும். தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். புளித்தண்ணி ஊற்றிருக்கோம், ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிக்கவும் இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த மிக்சரை ஆட் பண்ணணும். அந்த மிக்சரில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா கடலைப்பருப்பு, எள், அப்புறம் கொஞ்சம் சீரகம். அது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி அந்த கிரேவியை இதில் ஊற்ற போகிறோம். இப்போ கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையான பேஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு தான் தேவை.
கடலைப்பருப்பை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் எள்ளும் சீரகம் போட்டு வறுத்துட்டு இதை வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எள்ளு போட்டாச்சு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன் நான். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் சேர்த்து கடலைப்பருப்போடு மிக்ஸ் பண்ணி அரைச்சிடலாம் பேஸ்ட்டாக. இது நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து எள்ளு சீரகம் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுலாம். இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நம்ம கத்திரிக்காய் தொக்குல ஊற்றிட்டு வேக வச்சிடலாம். ஏற்கனவே சொன்ன அந்த மிக்சரை ஆட் பண்ணுறோம். இதில் கடலைப்பருப்பு, ஜீரகம், அப்புறம் வந்து எள்ளு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவியை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை கொதிக்க வைக்கலாம். மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம். இப்போ நான் மூடி வைக்க போகிறேன் நான். 10 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதை திறந்துடலாம். 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் அழகாக மேலே திரண்டு வந்துருச்சு. இனி இதில் வந்து லைட்டாக மல்லிச்செடி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நம்ம கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டுட்டோன்னா நமக்கு தேவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி. மல்லிச்செடி போட்டிருக்கேன். பிரியாணிக்கு தேவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இனி இதை பிரியாணியோட வச்சு சாப்பிட்றது தான் நம்மளோட வேலை. கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.